எனக்கு இதே இடத்துல காலில் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏன் என் கால் அடிபட்டது? அது மாதிரி யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. நான் வந்து ஒரு சேவை மாதிரி செய்யறேன் சார், அதுக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுங்க சார். நான் இந்த இடத்துல செய்யணும்னு காசை. வணக்கம், என் பேர் ஷபூர் பானு. நான் தரமணியில 2003 வசிக்கிறேன். எனக்கு இதே இடத்துல காலில் ஆக்சிடென்ட் ஆச்சு. அடிபடும் போது என்னை காப்பாற்ற யாரும் வரல. நான் காலை பிடிச்சின்னு உட்காந்துருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு பண்ணி காலை நல்லாக்குனேன். அந்த கால் வழியோடு டாக்டர் போன இந்த பக்கம் வந்தேன். வந்தால் இந்த ரெண்டு பக்கமும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் போகிறவங்களும் நேராக போகிறவங்களும் ஒரே சண்டை போட்டுருந்தாங்க. சண்டை போட்டுருக்கும் போது ஏன்பா இப்போ தான் அடிப்பட்டு கிடக்குறேன், நானே அவசரப்பட்டு கிடக்குறேன், கூட போய் ஏன்பா இது மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க, அக்குவம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு நானும் சண்டை போட்டேன். சண்டை போடுறது நீ யார், இது யார் பைத்த கடைச்ச மாதிரி வந்து கேட்குறது, இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணுமா, நான் போயின்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருந்தாங்க. ஒரு ஸ்கூட்டிக்காரங்க வந்து என்னை கால் மேலே வச்சு டயரை வச்சு நீ சொன்னால் நாங்கள் நிற்கணுமா, நிற்க முடியும் அடிப்பட்ட கால்லையே ஸ்கூட்டிக்காரங்க டயரை வச்சு ஏற்றின அடையாளம் இன்னும் இருக்கே என் காலில். ஆர்ஐ சார் இன்ஸ்பெக்டர் வச்சுருக்காங்க, அவங்க எனக்கு நம்பரை கொடுத்து உனக்கு நீ நில்லுமா, உனக்கு எதனா ப்ராப்ளம்னு நான் பார்க்குறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் நில்லுங்க. நாங்கள் இந்த துறைக்கு சோசியல் சர்வீஸாக முன்கால் வச்சது நான் ஒருத்தி தான். எனக்கு மனசாட்சிக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும் சார். ஒரு நிமிஷம் சார். சம்பளத்துக்காக நிற்கிறீங்களா? நாங்கள் சம்பளம் வேணாம் சார், எனக்கு என் கால் அடிபட்டது, அது மாதிரி யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஆனால் வந்து இங்கே வந்து இந்த சிக்னல் கிட்ட வந்து காசு கொடுக்குறாங்க, காசு வேண்டாம் எனக்கு. உங்களோட ஒத்துழைப்பு தேவை, உங்களோட பராமரிப்பு தேவை, உங்களை பத்திரமா சேஃப்டி அனுப்ப வேண்டிய கடமை எந்த என்னோட உயிர் இருக்க வரைக்கும் என்னோட மூச்சு இருக்க வரைக்கும் இந்த இடத்துல நான் நின்று என்னோட பாதுகாப்பு நான் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எல்லாரோட ஆதரவு தேவை. அதனால நான் சொல்லி முடிவுபட்டுக்கிறேன். நன்றி. மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள்.